ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழு தொடர்பான ஜாக்பாட் அறிவிப்பு. வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய 8வது ஊதிய குழு தொடர்பான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாக இருக்கிறது. தற்போது மீண்டும் மோடி அரசு மத்தியில் அமைந்திருக்கும் நிலையில் 8வது ஊதிய குழு பற்றிய அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் செப்டம்பர் மாதம் 8வது ஊதிய குழு சம்பந்தமான அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களின் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பான JCM அமைப்பின் தேசிய கவுன்சில் செயலாளரான சிவகோபால் மிஸ்ரா, 8வது ஊதிய குழு அமைக்கும் பணி செப்டம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த 8வது ஊதிய குழுவானது மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம், அவர்களுக்கு வழங்கப்படும் படிகள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான பென்ஷன் தொகை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து அதில் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை அரசுக்கு வழங்கும். கடந்த மாதம் மத்திய அரசு ஊழியர்களின் ஊழியர்கள் சார்பாக சிவகோபால் மிஸ்ரா மத்திய அரசுக்கு கடிதமும் எழுதியிருந்தார். அதில் கூடிய விரைவில் 8வது ஊதிய குழுவை அமைக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். மத்திய அரசு 8வது ஊதிய குழுவை அமைப்பதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், கிட்டத்தட்ட 1 கோடி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தங்களுடைய ஊதியம் மற்றும் ஓய்வூதியங்களை திருத்தி அமைக்க வேண்டும் என காத்திருக்கின்றனர் என்று கடிதத்தில் கூறியிருந்தார். விலைவாசி உயர்வுக்கும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்துக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது என மிஸ்ரா குறிப்பிட்டார். அகவிலிப்படியை மட்டுமே உயர்த்தி கொண்டு வருவதற்கு பதிலாக மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியத்தை அவ்வப்போது ஆராய்ந்து மாற்றியமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.